பக்ரீத் வரப்போது இலைய வந்து பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குனு இருடா இருடா ராஜாத்தி வரேன் ரெண்டு பிரியாணி கொட்டின உடனே எனக்கு என்னன்னே தெரியல அடா 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 சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து சிக்கனாகவே எனக்கு தோணுது அட்ரா 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 இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே முடிஞ்சிருக்கு என்னன்னு தெரியல மவுத் வாட்டரிங் ஆகிட்டு இருக்கு எனக்கு வெறித்தனமான பிரியாணின்னு சொல்லலாம் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் வரப்போகுது ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து சுல்தான் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்டோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக ஸ்பெஷலாக சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி வந்து நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே அமைச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த சுல்தான் பிரியாணி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காலனி அசோக் நகரில் இருக்குது இதோட கூகுள் மேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு பிரியாணியுமே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ ஆல்ரெடி வந்து சுல்தான் பிரியாணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம் ஸோ அதிலிருந்து நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அமைச்சதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுல்தான் பிரியாணி இந்த பக்ரீத் ஸ்பெஷலாக வந்து நிறைய டைப் ஆஃப் பக்கெட் பிரியாணிஸ் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போஸ்ட் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த பிரியாணி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணியை ஊற்றி இலையை குளிப்பாட்டிடலாமா ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் எடுத்த உடனே பிரியாணியை குட்டிடுவோம் ஸோ இந்த தடவை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆனியன் ரைத்தா பிரிஞ்சால் அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் 65 ஸோ இது எல்லாத்தையும் கொட்டிட்டு ஃபைனலாக வந்து நம்ம பிரியாணியை கொட்டலாம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே பிரியாணி கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வந்து டெம்டேஷன் தாங்க முடியல எடுத்து எப்படா வாயில் ஒப்புன்ற மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த தடவை வந்து ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் தொக்கு ஸ்வீட்டு 65 இலையை வந்து பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சும்மா பார்க்குறதுக்கே வந்து பிரமாதமாக இருக்குது இலையை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நமக்கு பிரியாணி கொட்டி ஆகணும் ஸோ ஒரு நல்ல பேக்கிங்கில் இருக்குது எக் எடுத்து அப்படி வச்சுட்டு வாவ் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே சிக்கன் பிரியாணி வாசம் எனக்கு ரொம்ப முக்க தொலைக்குது இருடா இருடா ராஜாத்தி வரேன் மட்டன் பிரியாணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக் வச்சு கொடுத்துருக்காங்க ஐய் வலிக்கிட்டு ஓடாத மட்டன் பிரியாணியும் கொட்டிடலாம் வா 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 செம வா நல்ல பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க 4 பீஸ் இருக்குது மட்டன் பீஸ் அதில் அப்பா வாசம் என்ன மெய் மறக்க வைக்குதே செமையாக இருக்குது வாசம் பிரியாணியோட வாசம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பிரியாணி கொட்டின உடனே எனக்கு என்னன்னே தெரியல வயிறு ஃபுல்லாக கப கப கபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு தம்ளையில் எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்லணும் ஸோ தம்ளையில் எடுக்கிறதுக்குள்ளே ஐயோ நான் எப்படியாவது ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தம்ளையில் எடுத்துக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே வந்துட்டு மட்டன் பிரியாணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா வந்து சிக்கன் பிரியாணி தான் நான் ஃபஸ்ட்டு கொட்டினேன் இல்லையா அந்த கொட்டின வாசம் வந்து எனக்குள்ளே அப்படியே இருக்குது அதனால் சிக்கன் பிரியாணி ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கான் வரலாம் அவனை சாப்பிட்ருவான் ஃபஸ்ட்டு அவனை காலி பண்ணிடுவோம் பிரியாணி பாருங்கள் நல்ல உதிரியாக இருக்குங்க ரைஸ்லாம் வந்து பாருங்கள் நல்ல குச்சி குச்சி குச்சா நல்ல மெல்லீஸான ரைஸு சூப்பரான ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ரைஸு பார்க்குறதுக்கு வெறும் ரைஸை மட்டும் ஒரு பைட் போயிடலாமா அடா 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 ஐயோ
பிரியாணி சான்ஸே இல்லைங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இஞ்சி பூண்டு வாசம் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. அண்ட் வந்து வாயில் வச்ச உடனே அய்யோயோ டெம்ப்டிங்னா டெம்ப்டிங், செம்ம டெம்ப்டிங் ஆகுது. நம்மளை அடுத்த பைட்டு நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு. ஒன் மினிட். அய்யோ தாறுமாறான பிரியாணிங்க, நல்ல சூப்பராக இருக்குது. மசாலா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் மசாலா போட்டிருக்காங்க. ஸ்பைசினஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் செம ஃப்ளேவர்டு ஆயிலாகவும் இல்லை, பக்காவான ஒரு ஃப்ளேவர்டு பேக் பிரியாணின்னு சொல்லலாம். வேறு லெவலுங்க, நான் எதிர்பார்க்கல ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. பட் வந்து டேஸ்ட் வந்து ஒருபடி மேலே அப்படின்னு தான் சொன்னோம். பீஸ் ட்ரை பண்ணிடுவோம். பிரியாணி ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க பீஸில். ஐயோயோ இந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது பீஸில். சூப்பராக மசாலா இறங்கியிருக்கு அந்த சிக்கனுக்குள்ளே. பக்கா டேஸ்ட்டு, பக்கா டேஸ்ட்டு. அந்த சிக்கனில் இறங்கலைன்னா அந்த சிக்கனே வேறு ஒரு டேஸ்ட்டில், ஒரு நார்மல் சிக்கன் டேஸ்ட்டில் தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த பிரியாணி ஃப்ளேவர் உள்ளே நல்லா இறங்கி சூப்பரான ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது அண்ட் நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணினே சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்டைலில் ஒரு ரவுண்டு போயிடுவோமா? ஸோ ரைஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு சிக்கன் பீஸு, சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு, கத்திரிக்காய் வச்சு, ஆனியன் ரைத்தை வச்சு, எக்கு வச்சு, அது மேலே கொஞ்சம் ரைஸ் வச்சு ஒரு பெரிய ரவுண்டாக போயிடலாமா? நார்மலாகவே இந்த பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஸ்டைலில் ஒரு ரவுண்டு போக போகிறோம். ஓயோயோயோயோ வேறு லெவல், வேறு லெவல். கத்திரிக்காய் தான் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குது. கத்திரிக்காய் தனியாக எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பருங்க, பக்கா டேஸ்ட்டு. நம்ம ஸ்டைலில் போகும்போது அது வேறு லெவலில் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல திக்காக தான் இருக்குது கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா. நல்ல புளிப்பாக இருக்குது. பிரியாணியோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கு, பட் தனியாக சாப்பிடும்போது வந்து அவ்வளோவா எனக்கு அது பிடிக்கல. எனக்கு ரொம்ப புளிச்சா வந்து எனக்கு பிடிக்காது. பட் பிரியாணியோட சாப்பிடும்போது வந்து நல்ல ஒரு பக்கவாக அது நமக்கு பிரியாணிக்கு வந்து கம்பெனி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஆனியன் ரைத்தா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான தயிரில் பண்ணியிருக்காங்க. பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. சிக்கன் பிரியாணி போயிடலாமா? மட்டன். ஐயோ, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து சிக்கனாகவே எனக்கு தோணுது. பக்கத்தில் மட்டன் இருக்கான். ஸோ அவனை ட்ரை பண்ணிக்கலாமா? மட்டன் பிரியாணியும் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. அட்ரா அட்ரா அட்ரா, சிக்கன் பிரியாணியோட பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி லைட்டாக கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியோட இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல, செவையாக இருக்குது. உள்ள மவுத் வாட்டரிங் ஆகிட்டு இருக்கு எனக்கு, வாய்க்குள்ள நடனம் ஆடுது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்குங்க மட்டன் பிரியாணி. ஒன் மினிட். சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. பக்காவான பிரியாணி, பக்காவான பிரியாணி. என்ன இவங்க யூஸ் பண்ணுற ரெண்டு பிரியாணியுமே பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவேன். மட்டன் பீஸ் பார்த்துருவோம். மட்டன் பீஸ் பாருங்கள். மட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இல்லை, ரொம்ப ஹார்டாக இல்லை, ஒரு ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் மட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், சிக்கனில் சொன்ன மாதிரியே தான். அந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறங்கியிருக்கு, ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக நல்லாவே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. இது ரெண்டு பிரியாணியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டுமே ஒரு வேறு லெவலில் இருக்கிற, பக்கா டேஸ்ட்டில் இருக்கிற வெறித்தனமான பிரியாணின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டைலில் ஒரு ரவுண்டு போயிடுவோம். மட்டன் பிரியாணி நம்ம ஸ்டைலில் ஒரு ரவுண்டு போயிடலாம். வடராஜா மட்டன் பீஸ் வச்சு, கத்திரிக்காய் வச்சாச்சு, அண்ட் ரைத்தா வச்சுருவோம், எக்கு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா 65 பீஸ் நம்ம முதல்லையே வச்சுருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். 65 பீஸ் கொஞ்சம் எடுத்து ஓகே அப்படியே எழுக்கிறோம், பெரிய ரவுண்டாக உள்ளே தள்ளுறோம். செம உள்ளுக்குள்ள எலும்புலாம் கடிப்படுதே, செம ஃப்ளேவரில் இருக்குங்க. நம்ம ஸ்டைலில் சாப்பிடும்போது வேறு லெவலு. சுல்தான் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க பிரியாணி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 65 ட்ரை பண்ணிடுவோம். ஸோ 65 பீஸு சிக்கன் நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சாப்பிட்டது எதுவுமே ஸ்பைசி நமக்கு தெரியல, 65 நல்ல ஸ்பைசி இருக்குது, சூப்பராக இருக்குது, மசாலா நல்லாவே இருக்குது. ஒரு பக்காவான 65 சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. நல்லா முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு நெய் மிதக்க மிதக்க இருக்குது அதில். ஸ்வீட்டில் என்னப்பா நல்ல ஸ்வீட்டு, கெட்ட ஸ்வீட்டு
பிரிடல்னாலே நமக்கு பிடிக்கும். ஸோ இங்கேயுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பர்ஃபெக்ஷன் தெரியுறதுல ஒரு பர்ஃபெக்ஷன் தெரியுது. பிரியாணியாக இருக்கட்டும், ஒரு கத்திரிக்காய், 65 ஸ்வீட்டு, எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பிரியாணின்னு சொல்லலாம். ஒரு பக்காவான பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பக்ரீத்தை நீங்கள் வந்துட்டு சுல்தான் பிரியாணியோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. டேரெக்டாக போய் கூட வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. சிங்கிள் பேக் இல்லாமல் பக்கெட் பிரியாணியுமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நிறைய டைப்பில் வந்து பக்கெட் பிரியாணி வச்சுருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.